அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 28/9/2022 புதன்கிழமை, சுவாதி நட்சத்திரம். வயதுக்கு மூத்த பெண்ணை திருமணம் செய்யலாமா? ஏதேனும் தோஷம் உண்டா? இதை பற்றி ஒரு அலசல் அவசியம் இந்த காலத்தில் தேவை. ஒரே கல்லூரியில் படிக்கின்றார்கள், ஒரே வயது, பையனை விட சில நாட்கள் சில மாதங்கள் மூத்தவள் அந்த பெண். ஒருவரை ஒருவர் விரும்புகின்றனர், திருமணமும் நடக்கிறது. இப்படி பலர் இருக்கிறார்கள் இந்த காலத்தில். சாதாரணமாக நம்முடைய கலாச்சாரம் வழி வழியாக வந்த ஒரு முறை, நடைமுறை என்ன? ஆணை விட பெண்ணுக்கு வயது சற்று குறைவாகத்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியும் நடக்கிறது. ஒரு சில இடங்களில் பெண்ணை விட ஆணுக்கு 2-3 வயது குறைவு திருமணம் நடக்கிறது. நன்றாகத்தான் இருக்கிறார்கள். இதை பற்றி சாஸ்திரத்தின் தெளிவான கருத்து என்ன? அதாவது வயதுக்கு மூத்த பெண்ணை திருமணம் செய்யக்கூடாது, தோஷம் பாவம் என்று எந்த ஒரு நூலிலும் சொல்லப்பட்டதாக எனக்கு தெரியவில்லை. அது ஒரு புறம் இருக்கட்டும். சில நேரங்களில் சில இடங்களில் பெண்ணானவள் திருமணம் செய்யும்போது எப்படி இருந்தாலும் அப்படியே இருப்பதும் உண்டு, வயது காட்டுவது இல்லை. ஒரு சில இடங்களில் 2-3 வருடங்களுக்கு பிறகு அடையாளம் தெரியவில்லை, அப்படியும் ஆகிறது. இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது சாஸ்திரத்தில் சொல்லாத ஆனால் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் உண்டு. என்ன? நம்முடைய மனம், அவர்களுடைய உடல், ஃபிசிக்கல் கண்டிஷன், இதை வைத்து நாம் முடிவெடுத்தால் போதும். வயது மூத்த ஒரு பெண்ணிடம் குடும்பம் நடத்தினால் கெட்டது என்று எந்த சாஸ்திரத்திலும் சொல்லவில்லை. இவருக்கு வயது 60 ஆகிவிட்டது, முட்டை சாப்பிட்டால் கெடுதல், ஏனென்றால் அதில் உள்ள கொழுப்பு உடலில் செரிக்காது சொல்லலாம். ஆனால் அப்படி ஒரு கருத்தை சொல்வதற்கு இதில் கொஞ்சம் கூட வழி இல்லை. அப்படி வழி இல்லாத போது இதில் தோஷம்தான் என்று எப்படி சொல்ல முடியும்? நம்முடைய மனம் இதில் பிரதான இடத்தை வகிக்கிறது. இப்பொழுது ஒரே வயதில் திருமணம் செய்கின்றோம், ஏற்பட இருக்கின்ற ஒரு விஷயம் என்ன? ஆணுக்கு மூப்பு சற்று மெதுவாக நடக்கும், பெண்ணுக்கு விரைவாக நடக்கும். திருமணம் நடந்து, ஒரே வயதில் திருமணம் நடந்து ஒரு 10 வருடம் ஆன பிறகு எங்காவது வெளியே சென்றால் பெண் வயது மூத்தவள் போல் காட்சியளிப்பாள். இதை ஒரு குறையாக கருதினால் குறைதான், குறையாக கருதவில்லை என்று சொன்னால் குறையில்லைதான். இது ஒன்றே ஒன்று மட்டும்தான் சற்று உறுத்தலாக இருப்பதற்கு வாய்ப்பினை கொடுக்கும், மற்றபடி உடல் ரீதியாக இல்லை. மன ரீதியாக நீங்கள் வயதினை ஒரு பொருட்படுத்தாமல் அன்பு பாசம் இந்த மற்ற விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்வதாக இருந்தால் தவறு இல்லை. வயது மூத்த ஒரு பெண்ணை திருமணம் செய்கின்ற காரணத்தால் இந்தந்த கஷ்டங்கள் இந்தந்த தோஷங்கள் ஏற்படும் என்று எந்த குறிப்பும் இல்லை. இது ஜோதிட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். சில நீதி நூல்கள், காமசாஸ்திர நூல்கள், அவைகள் ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றன. அது ஜோதிடமில்லை, ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றன. என்ன? ஆணை விட பெண்ணுக்கு 8 வயது குறைந்திருக்க வேண்டும், குறைந்தபட்சம்.
இப்படி சொன்னதன் காரணம் என்ன? வயது மூப்பை முதுமையை ஆணை விட பெண் சீக்கிரமாக எய்துவாள். குழந்தை பிறந்தது போல் இருக்கும், சில வருடங்கள் கழித்து பார்த்தா கொஞ்சம் பெரிய பிள்ளை போல் தோன்றும், சில வருடங்கள் கழித்தா பூ பெய்து விடுவாள். ஆனால் ஆண் அப்பொழுது தான் விளையாடு கொண்டிருப்பான். இதை போல் ஒரு நிலை உண்டு. எனவே இதை வைத்து அந்த நூல்கள் சொன்ன கருத்து தான் இது. இதை தவிர அப்படி திருமணம் செய்வதால் உடல் ரீதியாகவோ அல்லது சாஸ்திரத்தில் அந்த கிரகங்கள் ரீதியாகவோ எந்த தோஷமும் கிடையாது. அவரவர் மனதை பொறுத்தது இது. அன்பர்களே, ஒரு சிலர் வயதுக்கு மூத்த பெண்ணை திருமணம் செய்துவிட்டு பலர் பலவிதமாக கூறியதை கேட்டு மன சஞ்சலப்படுகின்றார்கள். இன்று அவர்களுக்கு இந்த பதில் தேவை. இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களது ஒரு திறமையான செயலால் ஒரு உயர்வு, ஒரு பட்டம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த நாள் விருது ஒன்று கிடைக்கும் நாள் உங்களுக்கு. ரிஷபராசி அன்பர்களே, விரைவாக செய்ய வேண்டியதை விரைவாக செய்ய வேண்டும், பொறுமையாக செய்ய வேண்டியதை பொறுமையாக செய்ய வேண்டும். எதை எப்படி செய்தால் வெற்றி கிடைக்குமோ அதை அப்படி செய்ய வேண்டும். இன்றைய தினம் பொறுமையை கையாண்டால்தான் வெற்றி கிடைக்கும் என்ற நிலையில் பொறுமையை கையாண்டு வெற்றியை நீங்கள் ருசிக்கும் நாள் இந்த நாள். மிதுன ராசி அன்பர்களே, நாம் எந்த அளவுக்கு நமது புத்தியை காட்டுகின்றோமோ அந்த அளவுக்கு நன்மை உண்டு, பலன் உண்டு. இன்றைய தினம் நீங்கள் உங்களது புத்திசாலித்தனத்தை உச்சக்கட்ட அளவு காட்டி, உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு காட்டி பெரிய அளவில் ஒரு நன்மையை பெறுவீர்கள். பண வரவை பெறும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது உங்களுக்கு. கடக ராசி அன்பர்களே, ஆற்றுகின்ற பணியில் உங்கள் திறமையை காட்ட வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வாய்த்து நீங்கள் திறமையை காட்டி வெற்றி பெறும் நாளாக மட்டுமல்ல விருது பெறும் நாளாகவும் காட்டுகிறது. சிம்ம ராசி அன்பர்களே, உங்களது ஒரு கடுமையான முயற்சி தேவையில்லா ஒரு விமர்சனத்திற்கு உள்ளாகும். மறுப்பு சொல்ல உங்களாலும் முடியாது. அந்த அளவுக்கு ஒரு இக்கட்டு இன்று உங்களுக்கு ஏற்படுகிறது. கவனம். கன்னி ராசி அன்பர்களே, ஒரு நூதன முறையை பயன்படுத்தி செயல்பட்டு நல்ல லாபத்தை பெறும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது. இந்த நாள் நீங்கள் விரும்பிய பணத்தை பெற்றுக்கொள்ளும் நாள். துலாம் ராசி அன்பர்களே, ஒரு செயலை செய்தீர்கள், ஒரு நற்செயலை செய்தீர்கள், எதையும் எதிர்பார்க்காமல் செய்துவிட்டு வந்துவிட்டீர்கள். நீங்கள் வந்த பிறகு, எதையும் எதிர்பாராமல் நீங்கள் வந்த பிறகு வீடு தேடி ஒரு நன்மை வருகிறது. விருச்சிக ராசி அன்பர்களே,
சரியாக கணித்து நாளைய தினம் இதை போன்ற தொந்தரவுகள் நஷ்டங்கள் நமக்கு ஏற்படலாம் என்று சரியாக கணித்து நீங்கள் சொல்லும் நாள் இந்த நாள். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுக்கு மேலுள்ள பெரியவர்கள் உங்களது ஒரு தவறான செயலை உங்களுக்கு எடுத்து சொல்லி மாற்றி செய்யும்படி அதை சரி செய்யும்படி சொல்லும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது. மகர ராசி அன்பர்களே, எல்லோரும் கைதட்டி வரவேற்கின்ற அளவுக்கு, பாராட்டி உங்களை வரவழைக்கின்ற அளவுக்கு நீங்கள் எடுத்த ஒரு செயலை புத்திசாலித்தனமாக வெற்றிகரமாக செய்து முடிக்கும் நாள் இந்த நாள். கும்பராசி அன்பர்களே, போற்றத்தக்கது முயற்சி, அதில் சந்தேகமே இல்லை. சில நேரங்களில் நம்முடைய ஒரு சில முயற்சி பாராட்டு பெறுவதோடு அடுத்தவர்களுக்கு ஒரு பாடமாகவும் அமையும். அப்படிப்பட்ட நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கிறது. மீன ராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களது ஒரு பேச்சால் அல்லது நீங்கள் தெரிவிக்கும் ஒரு கருத்தால் தேவையற்ற ஒரு சர்ச்சை உருவாகும். எப்போதுமே நீங்கள் கவனமாகத்தான் பேசுவீர்கள், கவனமாகத்தான் செயல்படுவீர்கள். கவனமான பேச்சு கவனமான செயலால் வர இருந்த பல தொந்தரவுகளை தவிர்த்தவர்தான் நீங்கள். ஆனால் இன்று யானைக்கும் அடி சறுக்கலாம்.